சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் அம்மா கிட்ட பேசுற டைம் வந்தாச்சு. வந்து உள்ள ஃபர்ஸ்ட் அம்மாவை பார்த்த உடனே அப்பா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படிதான் தோணுச்சு எனக்கு. செம்ம அழகா இருக்காங்க. என்னைக்குமே அந்த க்ளோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வச்ச கண்டு வாங்காம இந்த கழுத்துல இருக்கு பாருங்க, அந்த நெக் செட்டை தான் பாத்துட்டே இருந்தேன். அது செம்ம அழகா இருக்குமா, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு இது. ஆமா, சில நேரங்கள்ல வந்து உண்மையை விட போலியா இருக்கிறது வந்து ரொம்ப ஜொலிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் தான். நான் என்னோட நண்பர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனேன். பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ரொம்ப அந்த தேர்வு செய்கிற நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். எடுத்தோடனே இப்போ 7 கலர் தர இருக்குது, அதில் என்ன கலர் போட்டால் எல்லாமே மிங்கிள் ஆகிடும், அதனால் எடுத்துருவேன் நான். அது மாதிரி எடுத்தது தான் இது, 1500 ரூபாய் தான். சரி, இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. அந்த மருமக வரு இல்லை, நீ வரி இல்லை, அதனால் உன்னை விட நான் அழகாக இருக்கணும்ல. நீங்க எப்பவுமே எல்லாரோட அழகுதான், ஏன்னா அந்த மனசு அந்த பேச்சு அது எப்பவுமே சூப்பரா இருக்கும் அம்மாவுக்கு. ஏன்னா இதுல அந்த பிங்க்கும் அங்க நடுநடுவில் பிளாக் சேர்ந்து வருது இல்லாம, அதுலயும் ஸ்டோன் இருக்குது, அப்படியே ஜொலிக்குது அது பாக்குறது. அதே மாதிரி அந்த இது கம்மல் கம்மல். அப்புறம் கையில போட்டிருக்க வளையல் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்காங்க அதுல. இது தங்கம், இது கோல்டு, இது தங்கம். சோ அது வந்து மகாலட்சுமி ஃபுல்லா. அப்புறம் அங்கங்க வந்து கிரீனும் ரெட் கலர் ஸ்டோனும் இருக்குது, செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி இந்த சாரியை சொல்லிட்டு இருந்த மகி கிட்ட ரொம்ப கான்ட்ராஸ்டா அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்குமா. சரிமா. அப்புறம் இன்னொன்னு வந்து இங்க நான் வரும்போதெல்லாம் எனக்கு இது தோணும், ஆனா உங்ககிட்ட கேட்கல, காப்பரா. ஏன்னா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. இங்க உங்களை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க, ஆனா நீங்க வந்து இந்த காப்பர் தான் வச்சிருக்கீங்க. ஆமா, இது வந்து இந்த காப்பர் வந்து ஏறத்தாழ 11 ஆண்டுகளாக நான் வச்சிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு துறை தலைவர்களுக்கும் துறைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இயற்கையிலேருந்து நம்ம மாறுபட்டு முரண்பட்டு போயிட்டோம். நிறைய பிளாஸ்டிக் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளாஸ்டிக் பொருள் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இயல்பாகவே வந்து குளிரும் தன்மை இருக்கும். இப்போ நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா சில்னஸ் இருக்குது, சில்லு இருக்கும். இதில் வந்து சூடான பொருளை குடிக்கக்கூடாது, அது ஒரு முக்கியமான செய்தி. இந்த காப்பரில் வந்து மின்சக்தி, மின் கடத்தி வந்து அதிகம். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, ஈபி இருக்கு இல்லையா, ஈபியில் வந்து செப்பு வச்சு தான் அந்த ஈபி கொடுக்குறாங்க, அதுதான் ஷாக் அடிக்கும். அப்போ இது வந்து எனர்ஜியை கொடுக்கும், அதனால இந்த காப்பர். நீங்கள் இப்போ அதனாலதான் வந்து இந்த ஈஷா யோகாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது காப்பரில் தான் கொடுப்பாங்க. அப்போ அதோட ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால இதை இதில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் ரீதியான ஆற்றல் நிறையா இருக்குது. மந்திரமாயம் இல்லை, நம்ம எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை குடிக்கலாம். ஆ, நல்லா சாப்பிடலாம். மட்டும்தான் ஆமாம், சூடாக சாப்பிடக்கூடாது. சூடாக சாப்பிட்டோம்னா அதோட தன்மை வந்து மாறி வேதிவினைன்னு சொல்கிறாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு. இப்போ ஆங்கில சொல்லாம் தமிழ் சொல்லாமல் மாறிடுச்சு, ஆனால் வேதிவினை புரிஞ்சிடும். இது இதில் வந்து என்னென்ன செம்பு அப்படின்னு சொன்னால், இப்போ செப்பு குடம் அப்படின்னு சொன்னால் வந்து பித்தளை குடத்தை சொல்கிறோம், பித்தளை குடம் செப்பு குடம். அந்த இருக்கு பாருங்க, அந்த தங்க மாதிரி ஜொலிக்கிறது பாருங்க, அது வந்து செப்பு. அது இதனால் வரைக்கும் கலர் டல்லாகி நான் பார்த்ததே இல்லை, எப்போ வந்தாலும் இப்படி பல பலன் தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நானே இது வந்து நல்லதுன்னு சொல்லி தான், எல்லாரும் அதில் குடிச்சா நல்லது அப்படி சொல்லி தான் பார்த்துருக்கேன். இல்லை வந்து நீங்கள் பால் சாப்பிடக்கூடாது, பால் வந்து குளிர்ந்த பால் சாப்பிடலாம், சூடான பால் சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. அடுத்து வந்துமா இந்த சேரு, இதெல்லாம் வந்து இப்போ அதுதான் இதே மாதிரி தான், அதுவும் எல்லாருமே குஷனில் உட்காந்து பேக்கில் இங்கே உட்கார இடம்லாம் குஷன் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கோம்மா, இதே அப்படியே இருக்குது அப்படின்றது. மரம் வந்து நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது. மரம் வந்து எப்படின்னா அதுவும் வந்து நம்ம உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தும். இந்த குஷனில் உட்காரும்போது வந்து ரோலிங்கில் அப்படி சுற்றி பேசுறது இதெல்லாம் இல்லாமல் நிலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிலைத்திருக்கணும் அப்படின்னா இதுதான் மரம். இதை நீங்கள் சுற்றி பாருங்க, சுத்த முடியாது, அது நிலைத்திருக்கணும். ரெண்டாவது, மரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாட்டு சொல், அதாவது அறம்போலும் கூர்மையேறேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மரம் அப்படிங்கிறது எதுன்னா, இது மரம் இது. ஆனால் வந்து பேர் சொல்கிறது மரம் கிடையாது, கொய்யா மரம், மாமரம், பலாமரம் அப்படின்னு சொல்ல, அது மரம், அது வந்து பேர் சொல்கிறது மரம். இதுக்கு மக்கட்பண்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தி, அது வந்து நீண்ட செய்தியாக போயிடும். இதனால் இந்த மரத்தில் உட்கார்றது உடல் உஷ்ணத்தை இது பண்ணும். சங்க காலத்தில் புறநானூரில் வந்து பின்ன மரம் இருக்கு இல்லையா, அந்த பின்ன மரத்தை வந்து சகோதரியாக பாவித்த ஒரு இலக்கியம் இருக்குது. கடற்கரையில் போய் விளையாட போவாங்க, விளையாட போகும்போது அவங்க அம்மா, அந்த பெண்ணோட அம்மா சிறுவயதாக இருக்கும்போது கிச்சி கிச்சி தாம்பழம் விளையாடும், ஒரு பின்ன கொட்டை அதில் வச்சுட்டு வந்துடும். அந்த பின்ன கொட்டை என்னாங்கன்னா மரமாக போயிடும். அந்த மரத்தை வந்து அது தினந்தோறும் போய் பார்க்கும், அது தினந்தோறும் பார்க்கும்போது அதுக்கு வந்து தோழி ஆகிடும். இப்போயும் நான் வந்து சொல்கிறது என்னென்னா,
ஒரு மரம் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து அபின்னு பேர் வைங்க. இது கொய்யா மரமா இருக்கும், ஆனா அதுக்கு பேர் அபி. ஒரு பேர் ஏன் அப்படின்னா அபி மேல நான் எவ்வளவு அன்பா இருக்கணும் அவ்வளவு அன்பு அந்த மரத்து மேல இருக்கணும். அப்ப அந்த பின்ன மரம் வந்து பெருசானோன்னா அவன் மகள்கிட்ட சொல்லுவா, நான் உனக்கு மூத்த ஒருத்தி இருக்கா, நான் கடற்கரையில் விளையாட, நான் வந்து ஆத்தங்கரையில் விளையாட போகும்போது அவர் தான் அந்த பின்னை மரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காதலனும் காதலியும் போய் பேசிட்டு ஒரு நாள் வந்து அந்த பின்னை மரத்தில் நிற்கும்போது அவள் வந்து காதலன்ட்ட சொல்லுவா, ஐயோ எங்கள் அக்கா இருக்கா, எங்கள் அக்கா முன்னாடி இப்படி பேசாதீங்க அப்படின்னு. அவன் சுற்றி பார்த்துட்டு சொல்லுவான், எங்கே உங்கள் அக்கா இருக்கா அப்படின்னா, இதுதான் எங்கள் அக்கா மரத்தை மரத்து எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த மூத்தவை வந்து இவ தான் அப்படின்னு சொல்லி. அப்படி மரத்தை பாதுகாத்த தமிழர் பண்பாட்டில் இன்றைக்கி மரங்கள் குறைஞ்சி போச்சுங்கிறதுனால நான் மரத்தில் உட்காரணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். அதனால் நம்ம பண்பாட்டு ரீதியாக நான் மரச்சேரில் உட்காறேன், நாற்காலியில் உட்காறேன். எனக்கு உங்ககிட்ட என்ன தான் பிடிக்கும், இதில் குடிச்சா நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிவிடாம அதை வந்து கரெக்டாக அந்த கனெக்ஷனோட இதில் ஒயர்லலாம் அந்த இது வருது அந்த பவர் சொல்லி சொன்னீங்களா. அதே மாதிரி மரத்துக்கு ஒரு கதை எல்லாத்தையுமே வந்து தெளிவா புரிய வச்சிடுறீங்க, அது சூப்பர். அப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம நாத்தனா இருக்கு, அதையும் சொல்லுங்க. இந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க போனாங்கன்னா பொண்ணை ஒரு வீட்டுல கட்டி கொடுக்க போனாங்கன்னா அந்த வீட்டுல பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க. நாலு பையன் ரெண்டு பொண்ணு அப்படிம்பாங்க. சரி என் பொண்ணை தர்றேன் அப்படிம்பாங்க. இப்போ பொண்ணு கேட்காமனா என் பையன் சிங்கிள் சைல்டு ஒன்லி ஒன் சன், ஐயோ என் பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த காலத்துல வந்து உன் வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேட்பாங்க. இல்ல வெறும் நாலும் பையன் தான் அப்படின்னா அப்ப என் பொண்ணை கட்டி கொடுக்கறது கஷ்டம் அப்படிம்பாங்க. ஏன்னா நாலும் பையன் தானே, ஒரு தொந்தரவு இல்ல, நாத்தனார் தொந்தரவு இல்ல, ஒண்ணும் இல்ல, ஏன் அவங்க வேணாங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல அறியாத இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு என் பொண்ணு வாக்கப்பட்டு போகுது, புருஷங்கார் வேலைக்கு போயிடுவாரு, வேலைக்கு போகும்போது என் பொண்ணு வீட்டில் இருக்கும், நான் துணைக்கு யாராவது இருந்தா என் பொண்ணு வந்து நல்லா இருப்பா, நான் துணையானவர் அங்கே இருக்காரா அப்படின்னு கேட்டுதான் நான் துணையானவர் தான் நாத்தனார் அப்படின்னு வந்தது. எனக்கு புள்ள நிறைய விஷயம் நான் பேசிட்டே இருந்தேன்னா நிறைய விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அம்மா கிட்ட. ஆனா இப்ப வெளியில பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஆமா வெளியில வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும், நம்ம வந்து உணவு திருவிழா ஆரம்பிக்க போறோம். சோ கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட், அம்மா வந்து இப்ப கொஞ்ச நேரத்துல பிஸி ஆயிடுவாங்க, அதனால இப்பயே உட்கார வச்சு பேசிக்கிட்டோம் நாங்க. ஆமா ஆமா, இது வந்து தனியா உள்ள சொல்லு, நிறைய சொற்கள் அப்படிதான் நமக்கு வந்து இருக்கு. ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்க, யானைக்கு ஒரு காலம் தான் பூனைக்கு எப்படி காலம் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆணை அப்படின்னா வந்து யானை கிடையாது, ஆ அப்படின்னா என்ன பொருள், பசு, பசு பசுவோட நெய். பூ நெய் அப்படின்னா பூவோட நெய், பூவில் எப்படி நெய் வரும், தேன், பூ தேன், அது பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படின்னா. ஆணை பசுவின் நெய்யை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரையிலந்தான் சாப்பிடக்கூடிய காலம், 40 வயசு வரலாம் நீ பசுவோட நெய்யை போட்டுக்கலாம். ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு 40 வயதுக்கு மேல தேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுதான். ஆ நெய்க்கு ஒரு காலம், பூ நெய்க்கு ஒரு காலம். என்ன சொல்ற தெரியல, இதை வந்து கேட்க கேட்க ஆசையா இருக்குது. அடுத்து இது மாதிரி வேற எதாவது சொல்லுங்கம்மா, ஏன்னா இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஆமா மாமியார் இதுக்கெல்லாம் என்ன, இல்ல இல்ல அத்தை தான் மாமியாருங்கிறது வந்து சொல் கிடையாது, நம்ம சொல் கிடையாது, மாமி கிடையாது. அத்தை தன்னுடைய அகத்தை தான் பெற்ற மகனை தனக்கு தந்தவள், தன்னுடைய அகத்தை தந்தவள் அத்தை, தன்னுடைய அகத்தை தந்தவள் அந்த அத்தை. அதனாலதான் வந்து அத்தை. நம்ம நினைச்சுக்கிறோம் மாமி மாமி ஆன்டி அப்படிங்கிறாங்க, ஆன்டி மாமி எல்லாம் நம்ம சொல் கிடையாது, அத்தை தான் அகத்தை கொடுக்குறா. அவள் அகத்தை கொடுக்குறாருன்னா இப்போ மேடம் இருக்காங்கன்னா மேடமோட பையனை வந்து கொடுக்குறாங்கன்னா தான் பெற்ற தன் சரீரத்தில் உள்ள அகத்தை தன்னுடைய மருமகளுக்கு தார வத்து கொடுக்குறாங்க. அதனால அத்தை ஆஹா, அகந்தை உள்ள அத்தைகளும் இருக்காங்க நிறையா, சொல்லக்கூடாது பக்கத்துலேயே இருக்கிறதுனால. இல்லை நான் சொல்லல, யாரையும் சொல்லல, அபிக்கு நத்த இல்ல. எனக்கு வந்து நீங்க அத்தையா இருந்தது கிடையவே கிடையாது. ஆமா, ஏன்னா நான் நிறைய வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கேன். அழுதெல்லாம் ஃபோன் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல எனக்கே தோணும், டெலிவரி டைம்ல நீங்க சொல்லிதாமா தோணுச்சு. அப்புறம் இவர்கிட்ட சொன்ன, உங்க அம்மா வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம், நானே டெலிவரி பாத்துக்கிறப்போ. ஆமா, எதுக்கு நமக்கு வந்து, அதனால் இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம தொலைச்சிட்டோம். மகிழ்ச்சியை வந்து யாரும் கொடுக்க முடியாது, வாங்கவும் முடியாது. மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளாம் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், யாரும் நம்மளை புண்படுத்த முடியாது. அதான் நான் இந்த கவிதை எழுதுகிறது மாதிரி என்னை நான் நன்றாகவே வைத்துக்கொள்கின்றேன். நீ வந்து பிம்பங்களின் பிரதிபலிப்பா, நீ தான் ஏமாறுகிறேன் ஒவ்வொரு இந்த பார்க்குற கண்ணாடியில் பா, நீ நேராக பாரு,
அதை விட்டு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா குழி லென்ஸு, குவி லென்ஸு, உடஞ்ச கண்ணாடி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாறுபட்டு தான் தெரிவேன். அம்மா, இப்போ என்கிட்ட நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா, நான் எதை செஞ்சாலும் என்னை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ நேற்று கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லையா, ஒவ்வொரு மாதமும் ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒவ்வொரு மாதமும் நான் வந்து பீரியட் ஆகிட்டேன் அப்படின்னா எங்கள் ரிலேஷன் வீட்டுக்குள்ளேயே அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கூச்சமாக இருக்குது, என்னால் பார்க்கவே முடியல அவங்கள. அதை முதல்ல தவிர்க்கணும். அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை சீக்கிரம் பிறந்துடும். என்னன்னு கேட்டால் அந்த பெண்ணோட எண்ணங்களுக்கு பிரதிபலிப்பு உண்டு. நமக்கு இந்த மாதம் நான் தலை குளிக்க மாட்டேன், இந்த மாதம் நான் அம்மாவாகிடுவேன் அப்படின்னு. முக்கியமான செய்தி, நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு ஒரு வளமொழி இருக்குது தெரியுமா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாலாம் அப்படின்னு. அரசனன்னா அந்த நாட்டு ராஜாவல்ல, அரச மரத்தை நம்பி புருஷனோட வாழலாம். யாரோ சொன்னாங்களாம், போய் அரச மரத்தை சுற்றினா உனக்கு குழந்தை பிறக்குன்னு. இவ விருதம் இருந்து புருஷனோடய சேராமல் இருந்து அரச மரத்தையே சுற்றிட்டு இருந்தாலாம் எப்படி இப்போ குழந்தை பிறக்கும்? அந்த கதை தான் இப்போ நீங்கள் உள்ள பெண்களுக்கு. முதல்ல புருஷனோட வாழ்றதை தெரிஞ்சுக்கணும், மன அழுத்தத்துலேருந்து வெளிப்படணும். நான் பீரியட் வர்றது எந்த பெண்ணுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறேன், மாதம் மாதம் ஒரு தலை குளிக்கிற, அதாவது வீட்டுக்கு தூரமாகிற பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு 100% தகுதி உடைய பெண்கள் தான். அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. என்னைக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, குடும்ப கட்டுப்பாடு மையங்கள் குறைந்து கருத்தரிப்பு மையங்கள் அதிகமானோன்னா குழந்தை பிறக்கிறது குறைஞ்சி போச்சு. குடும்ப கட்டுப்பாடு மையங்கள் இருந்த வரையிலும் குழந்தைங்க நிறையா இருந்துச்சு. இப்போ சென ஊசி போடுற மாதிரி கருத்தரிப்பு மையங்கள் வாழ சொல்லுங்கள். அந்த மாதிரி கேட்குற தோழிகள்கிட்ட என்னென்னா, புருஷனோட வாழ சொல்லுங்கள், அன்பாக இருக்க சொல்லுங்கள். வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா அன்பு. அந்த அந்த உடல் சார்ந்து மனம் சார்ந்து வாழ்ந்தால் தான் குழந்தை பிறக்க முடியும். பீரியட் ஆகிட்டுனா நம்ம என்ன பண்ண முடியும்? இயற்கையோட நீதி, ஆறு ஓடுதுன்னே நான் ஆறு ஓடும் ஆறை வந்து நிறுத்தி வைக்க முடியுமா? கடல் அலையை குறைக்க முடியுமா? அலை எப்போ ஓகிறது, தலை எப்போ முழுகிறது? அதனால் அந்த பெண்ணுக்கு நான் சொல்கிறது, பீரியடுன்னா நான் பீரியட் ஆகிட்டேன், அடுத்த மாதம் இதாகிடுவேன். நான்லாம் வந்து 7 வருஷம் கழிச்சு தான் மகன் பிறந்தேன், 7 வருஷம் நான் எவ்வளோ அவஸ்தப்பட்டிருப்பேன். அது நான் இல்லை, பிறந்தா பிறக்கணும், பிறக்காட்டி தான் இன்னொரு குழந்தைய வந்து வச்சுக்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? எதுக்காக அது பண்ணணும்? எல்லோரும் யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து குழந்தைங்க என்ன, இப்போ நீ எனக்கு மகளாக இருக்கேன், மருமகங்கிறத மகளாக இருக்கிறேன், எனக்கு பொண்ணு இல்லைன்னு நான் கவலைப்படுறதை விட அபி இருக்காள்லன்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுவாங்க. அதாவது நினைவுகள் தான்மா. என்ன, யாரும் யாரையும் தூக்கி சுமக்க போகிறது கிடையாது. அந்த பெண் வந்து தலை குளிக்கும் போதோ, பீரியட் ஆகும்போதோ, சொந்த பந்தங்கள் இருக்கும்போதோ குற்ற உணர்வு இல்லாமல் தகுதியாக அதை தைரியமாக சொல்லுங்கள். நான் கருத்தரிக்கிறதுக்கு ஆற்றல் இருக்கிறதுனால தான் எனக்கு மாதம் மாதம் தூரம் வருது. அப்படி மாதம் மாதம் தூரம் வரலன்னா தான் ஒரு சிக்கல். நான் சில பேருக்கு 4 மாதம் ஒரு முறை வரும், 3 மாதம் ஒரு முறை வரும். மாதம் மாதம் தலை குளிக்கிற பெண்கள் கருத்தரிக்கிற முழு தகுதியானவர்கள் என்பதை தான் பண்ணிக்கணும். அந்த இன்னொரு விஷயம், புருஷன் பண்டாட்டி தூங்குகிற நேரத்தில் முழிச்சிக்கிட்டு இருக்கிறதும், முழிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தூங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்காது. தூங்குகிற நேரத்தில் தூங்கணும். இவங்க நைட்டு மிட் நைட்டு பூரா உட்காந்து வேலை பார்த்துட்டு பகலில் பூரா தூங்கிட்டு, ஏன்னா குழந்தை பிறக்கலன்னா இது கர்ணனை வந்து பிறகுறதுக்கு குந்தி தேவி வயிற்றுல. ஆமாம், இப்போ இதுக்கு வந்து இப்போ குழந்தை டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே சரியான குழந்தை டிலே ஆகுது அப்படின்றாங்கல்ல, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு மெடிசன் தெரியுமா? ஆ, டிலே ஆகுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் தரேன், நீங்கள் சொல்லுங்கள். கசகசா இருக்கு இல்லையா, கசகசாவோட வடிவத்தை பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து வெளிநாட்டுகளுக்கு கசகசாவை எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அது கஞ்சா பொருள்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அந்த கசகசாவை நீங்கள் தினந்தோறும் உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ யாரும் கசகசா குருமா குழம்பு கூட வைக்கிறது இல்லை. கசகசாவையும் பாதாம் பருப்பு, 4 பாதாம் பருப்பு, 1 தேக்கரண்டி கசகசா, இதை இரவில் ஊற வச்சு பகலில் தோலை உரிச்சிட்டு அரைச்சிங்கன்னா வெள்ளை வெள்ளையர்ந்து வரும். இதை வந்து நீராகாரம் அல்லது வெண்ணெய் எடுத்த மோரில் 48 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீர் கட்டி குறைஞ்சி போய் குழந்தை தரிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பெறும். இதை நான் அனுபவ ரீதியாக நான் சாப்பிட்டு என் மகன் தரித்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். பிசிஓடி இதெல்லாம் சொல்கிறீங்க, நீர் கட்டி? ஆமாம். ஓ, சூப்பர்மா, அதான் நல்ல விஷயம். ஆமாங்கம்மா, நீங்க வந்து அந்த நீர்க்கட்டிகள் குறையிறதுக்கு கசகசா தான் அருமையான மருந்து. சும்மா தண்ணியிலே ஊற வச்சலாம், இரவுல தண்ணியில ஊற வச்சு என்னன்னா வெண்ணெயில சாப்பிடக்கூடாது, நெய்யில சாப்பிடக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாது. நீர் ஆகாரம் அப்படின்னா நீங்கள் குக்கர் சோத்தில் தண்ணி கலந்து சாப்பிட்றது இல்லை, சோத்தை வடித்து அந்த நீராகாரத்தை விளவி சாப்பிடலாம், விளாவி சாப்பிடலாம். இல்லை இப்போ குக்கர் சாதம் வைக்கிறதுனால வெண்ணெய் எடுத்த மோரில் கலந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் தேநீர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தேநீர் சாப்பிடக்கூடாது, சாப்பிடுங்க. நீங்கள் குழந்தை பிறந்தனா எனக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க, நீங்கள் பாருங்கள். அதில் வந்து அபி வந்து இது பண்ணுவான், நான் வந்து இது அனுபவ ரீதியாக உணர்ந்து நான் சொல்லி 4 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. சூப்பர்மா, இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்கம்மா,
எனக்கு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நான் இதை நானே உட்காந்து அழுதுருக்கேன் அவங்களுக்காக, ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படி சொல்லி. குழந்தை எல்லாருக்கும் பிறக்குமா? குழந்தை வந்து நான் சொன்ன கதை தான், அரசனை நம்பி புருஷனை விடாதீங்க, அவ்வளவுதான். இது அதனால வந்து நம்ம இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு, நிறைய செய்திகள் சொல்றேன். என் மருமக வந்திருக்கா, அதனால அவள்கிட்ட நிறைய செய்திகளை சொல்லிட்டு விழா முடிஞ்சேன்னா உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி. சரியா? சூப்பர்.